காலையில இல்ல ஒரு 12 மணிக்கு எந்திச்சு. ரொம்ப சீக்கிரமா காலைல ஒரு 12 மணி, ஐ மீன் 12 PM. கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து வெடிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். காதலுக்கு ஒரே டியூன் தான் சார், இசைக்கு ஒரே மதம் தான் சார், எனக்கு ஜெசி மட்டும் தான் சார். பட்டாசு வெடிக்கிறதுக்கு சூப்பர், வெரி குட். எந்த என்ன ஸ்கூல் இந்த காலேஜ் தான் படிக்கிறீங்க? சூப்பர், வெரி குட், நல்லா வருவீங்க. சாப்பிடுறதுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. யாரு தீபா? தீபாவளி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும்ல, டிஃபரண்ட் டிஃபரண்ட். கேள்வி ஃபர்ஸ்ட் புரிஞ்சா? என்ன கேள்வி கேட்டேன்? தீபாவளி வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க? சூப்பர், தெளிவாதா, தெளிவா பேசுறீங்க. சோ கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொல்லுவாங்க, அதுக்காக கொண்டாடுறது அப்படி. கிருஷ்ணர் வந்து கொல்றாரா? இல்ல, எனக்கு மேல டவுட் இருக்கு. தீபாவளி அப்படின்றது நரகாசுரனை வதம் செய்த நாள்னு சொல்லுவாங்க. தீபாவளி அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொண்டாடவே மாட்டேன். இன்ட்ரெஸ்டா அவ்வளவா இன்ட்ரெஸ்டா கொண்டாடுவேன். சரி, கொண்டாடுற வரை எந்த இன்ட்ரெஸ்ட்ல கொண்டாடுவீங்க? ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கிராக்கர்ஸ் இது பண்ணலாம், அந்த மாதிரி. ஓகே, ட்ரெண்டுக்கா? சரி, தீபாவளியில இதெல்லாம் இருக்கும்பா, இது இல்லாம தீபாவளி மிஸ் பண்ணிருவோம் அப்படின்னா என்ன பிளான்? சோ தீபாவளி அன்னைக்கு இந்த பிளான் பாஸ் ஷெட்யூல் போட்டுருக்கோம். ஷெல்லின் அண்ட் கேங் வந்து இதெல்லாம் பிளான் போட்டுருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் இட்? காலையில ஒரு, காலையில இல்ல ஒரு 12 மணிக்கு எந்திச்சு. ரொம்ப சீக்கிரமா காலைல ஒரு 12 மணி, ஐ மீன் 12 PM. அவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கிறது? அப்ப 1 மணிக்கு போயிடலாமா? சரி, 1 மணிக்கு. சரி, உங்களுக்கு 1:30. ஓகே, உங்களுக்கு வேணாங்க 1:30. எந்திச்சு எல்லாம் பட்டாசு வச்சு நிற்பாங்களா? நம்ம வீட்டுல பட்டாசு இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருந்து புடுங்கி ஒரு பிஜிலி பட்டாசு ஒரு வீட்டுக்கு கோயத்து போட்டுறோம். யார் வீட்டுல? பக்கத்து வீட்டுல. பக்கத்து வீட்டுல இருந்து புடுங்கி பக்கத்து வீட்டுல கோயத்து போட்டுறோம். எதனால? ஒரு ஜாலி அந்த நல்ல எண்ணம். ஜாலிக்காக. ஜாலிக்காக. உங்க ஜாலிக்கு அவங்க சோழி போனா பரவாயில்ல. ஓகே. வந்து 6 to 7, 7 to 8 தான் டைம் கொடுத்துருக்காங்க. காலை எங்க நீ வெடிப்ப? பட்டாசு பக்கத்துட்டு வந்து பட்டாசு எல்லாம் தீத்துட்டு அப்புறம் வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பட்டாசு புதுசா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்கும். சரி, அங்க இருந்து வாங்கினே திருப்பி இந்த பட்டாசு எல்லாம் குடிப்பியா? ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்லி வாங்குற பழக்கம் தான், ஒன் பே தான், கிவே எல்லாம் குடுக்கறது இல்ல. தீபாவளிய பத்தி தெரிஞ்சுக்கிற ஐடியாவே இல்ல. மத்தவங்க வெடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா நாம போகும்போது வெடிச்சாங்கன்னா நம்ம உயிருக்காக தான் இருக்கும். உங்களோட இது தீபாவளி வாட் இஸ் இட்? தூங்கி 11 o'clock எந்திரிச்சு நல்லா தூங்கி தான் எந்திரிப்ப. நல்லா எந்திரிச்சு அதுக்கப்புறம் டிவி பார்த்துருவேன். அப்படியே காலையிலேருந்து என்ன படம் போடுறாங்க தெரியுமா? விக்ரம் விஜய் படம் போடுவாங்க. விக்ரம் மிஞ்சி போனா எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? விக்ரம் பாப்பேன் நான், அது கூட பரவாயில்ல. ஓகே, விக்ரம் பாப்பீங்க, சூப்பர். பட்டாசு? பட்டாசுல இன்ட்ரெஸ்டே இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்போ இல்லவே இல்லை. இப்பதான் எரும மாடு வயசு ஆயிடுச்சு. எரும மாடு வயசு. தீபாவளியை பத்தி தெரிஞ்சுக்கிற ஐடியாவே இல்லை. மத்தவங்க வெடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும்,
ஆனா நாம போகும்போது வெடிச்சானா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும்ல. எது இந்த ஊசி வெடி வெடிச்சா கூட உயிர் போயிருமா? அரக்க அந்த காலத்துல வந்து அரக்கனை வந்து சாவ வச்சிருவாங்க. அரக்கன் எந்த வீட்டுல இருந்தா அந்த அரக்கன்? ராவணன் பத்து தலை நிறைய தீபாவளியாக கொண்டாடுனா ராவணன் போட்டுத்தலனால அன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க. தலைவா தீபாவளி கொண்டாடுறது வந்து நரகாசுரனை கொண்டாடுற தீபாவளி கொண்டாடுறாங்க. அது ஒரு புனையப்பட்ட கதை. தீபாவளி பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருந்து கொண்டாடப்படுற ஒரு விஷயம். இந்த பைபிள்ல கோலியாத்து தாவிதுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அதை கொண்டாடப்படுறது தான் இந்த தீபாவளி. ராவணனை கொன்னதுனால நினைக்கிறேன் ப்ரோ. ராவணன் ஓகே. விக்ரமா ஆதித்தேகரிகா அவங்கலாம் ஏன் ப்ரோ கொண்டு வரீங்க? அவங்கலாம் சிமி இண்டஸ்ட்ரி. நான் வந்து பசங்க கூட போயிட்டு வெடி வெடிக்கலான்ட்டு எல்லா நாட்டு வெடி பெரிய பெரிய வெடி வாங்கி வச்சிருக்கேன். மிளகா வெடி எடுத்து டோருக்குள்ள போடலான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. அசுரன் யூ மீன் அசுரன்? யமன். யமன் யமனே இறந்துட்டாரா? யமன் இறந்தா அடுத்து யாருமே இறக்க மாட்டாங்களா? இல்ல யாரோ இறந்துட்டாங்க. யாரோ இருந்தாங்க. ஏமா டெய்லி தான் ஒருத்தங்க இறந்துட்டு பக்கத்துல கூட சுடுகாடு இருக்கு. டெய்லி விழுந்துட்டு இருக்குது. யாருன்னு தெரியல. ஆனா ஒருத்தவங்க தெரிஞ்ச யாரோ ஒரு ஃபேமஸான பர்சன் இறந்துட்டாங்க, அதனால கொண்டாடுறாங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும் உன்னோட கெஸ் படி? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. நீயே சொல்லிட்டு நீயே சொல்லு. நெக்ஸ்ட் டே எக்ஸாம். அடுத்த நாள் தானே தீபாவளி. அன்னைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு உட்காந்து படிக்கிறாங்க செய்யணும். இல்ல அதை தாண்டி ஜென்ரா தீபாவளினா இதுலாம் வித்தவுட் திஸ் அப்படின்ற மாதிரி பட்டாசு. பட்டாசு இப்ப நிறைய பேர் கேட்ட பட்டாசுலாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ப்ரிஃபரபிளி கேர்ள்ஸ் சொன்னாங்க. நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பட்டாசு தான் பிடிக்கும்? எனக்கு மிளகா பட்டாசு மட்டும் தான் வெடிக்க தெரியும். என்ன பட்டாசு? மிளகா பட்டாசு. மிளகா பட்டாசா? அது என்னடா மிளகா பட்டாசு? சின்னதா ரெட் கலர்ல இருக்கும் பாத்திருக்கீங்களா? பிஜிலி வெடி? இல்ல அது ரெட் கலர்ல வந்து மிளகா மாதிரி இருக்கு, சோ அதனால அது பேர் மிளகா வெடி. இதெல்லாம் யார் அது பேர் இன்வென்ட் பண்றது? தெரியலங்க, ஏதோ முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எது முன்னோர்கள்? இது அவங்கலாம் வந்து பேரை வச்சு போறாங்க. சூப்பர் ஃபைன். எல்லா வெடியும் வெடிப்பேன். எல்லா வெட்டு வெடிப்பீங்க? ஓகே. ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க பட்டாசு வாங்குவீங்க? 10,000. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், அப்புறம் மூவிஸ். காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு அப்புறம் மம்மி வந்து ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு வச்சிருவாங்க. நம்ம எதுவும் பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. சாமி கும்பிட்டுட்டு இல்ல அதுக்கு பதில் வரலையே. அச்சோ வலிக்க வந்து மாட்டிக்கிட்டனே. கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து வெடிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுவே அந்த ப்ரொஃபஷனா கிராக்கர்ஸ் மேக் பண்றது ஒரு ப்ரொஃபஷனா ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இது பண்றாங்களா? சோ அவங்க அப்பனா அது எப்படி என்ன பண்ணனும்? சிம்பிள் திங்ஸ் லைக் அந்த ரவுண்ட் அந்த மாதிரி ஓகே, பட் அந்த சவுண்ட் வர்றது அதிக பொல்யூஷன் வர்றது அவாய்ட் பண்ணிடலாம். என்ன மாதிரி பக்கத்து கிட்ட வந்து பட்டாஸ் புடுங்கி வெடிச்சு ஜாலியா இருங்க. ஜாலியா ஃபன் பண்ணுங்க. ஹேப்பி திவாலி. ஹேப்பி திவாலி. ஹேப்பி திவாலி. ஹேப்பி திவாலி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி திவாலி. ஹேப்பி திவாலி. ஹேப்பி திவாலி. தீபாவளி கிஃப்ட் அவங்க மாஸ்க் கழட்டினா எப்படி இருப்பீங்கன்னு பாத்துட்டு போயிருவாங்களா மக்கள் அந்த டீ ஷர்ட்?